ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6:34 இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வை எப்படி இருந்தது? ஜனங்களை பார்த்தபோது அவர்களை வழிநடத்துவதற்கு, அவர்களுக்கு சரியான போஷிப்பை கொடுப்பதற்கு மெய்ப்பன் இல்லை என்பதை அவர் பார்த்தார். நானே நல்ல மெய்ப்பன் என்று யோவான் 10 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். யோவான் 10:11 ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பதுதான் நல்ல மெய்ப்பன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வை, ஜனங்களை அவர் எவ்விதமாய் பார்த்தார்? மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அவர்கள் சிதறி போயிருப்பதை இயேசு கிறிஸ்து பார்த்தார். அவர்கள் மேல் மனதுருகினார். அவருடைய பார்வை சரியாக இருந்தது. அவர் இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு பார்த்தபடியினால தான் அவர் இருதயத்தில் ஒரு மனதுருக்கம் வந்தது. ஜனங்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் ஜனங்கள் விதி போல் நடக்கிறதென்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதாயா நடக்கும், நம்ம கையில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி, விதி என்று சொல்லி விதி மேலே பழியை போட்டு அவர்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு காரியத்தில் தவறாக முடிந்தால் விதி செய்தது என்று சொல்கிறாங்க. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நன்மை தீமை இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ளும் விதமாக 6 அறிவை கர்த்தர் மனிதனுக்குள் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த அறிவு நமக்குள்ள இருக்கிறபடியினால் நாம் தான் ஒன்றை தீர்மானிக்கிறோம். விதி அல்ல, ஒரு மனுஷன் நன்றாக இருப்பதும் அவன் தவறான பாதையில் போவதும் அவனை பொறுத்தது, அவன் கையில் தான் அதை இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஜீவ விருட்சத்தின் கனியையும் ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார். இதை தெரிந்தெடுத்து புசிப்பதை தீர்மானிக்கிற அந்த சக்தியை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருந்தார். அவன் இப்படிதான் புசித்து இப்படிதான் மரணம் அடைய வேண்டும் என்பது விதி அல்ல. மனிதன் நித்தியத்திற்காக உண்டாக்கப்பட்டான். ஆகவே இன்றைக்கு ஒரு கூட்டம் விதி என்று சொல்லி மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. சரியான பாதையில் அவர்களை வழி நடத்துவதற்கு ஒருவரும் இல்லை என்பதை அவருடைய கண்கள் தெளிவாய் பார்த்தது. ஆகவேதான் மனதுருக்கம் வந்தது. நம்முடைய பார்வை தெளிவாக இருந்தால் தான் ஜனங்கள் மேலே ஒரு மனதுருக்கம் வரும். மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இயேசு கிறிஸ்துவின் பார்வை, ரெண்டாவது நம்முடைய பார்வை அல்லது சபையின் பார்வை. அவரை போல இருக்கணும். நாம் உலகத்துக்கு போகும்போது இங்கே வாசிக்கிறபடி இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு, இன்றைக்கு உலகத்துக்குள்ளே போகும்போது ஏராளமான ஜனங்களை பார்க்குறோம். நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பார்வை எப்படி இருந்தது? மெய்ப்பனில்லாத ஆடுகள் என்பதை அறிந்தார். இன்றைக்கு நாம் வெளியில் போகும்போது ஒவ்வொரு மனுஷனையும் பார்க்கும்போது
நமக்குள்ள இந்த பார்வை ஏற்படணும். மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல வாழ்கிறார்களே, மெய்ப்பன் இல்லாத ஒரு கூட்டம் எங்கள் தேசத்தில் இருக்கிறதே என்கிற ஒரு மனதுருக்கம், அந்த பார்வை சரியா இருந்தா தான் மனதுருக்கம் வரும். சிலர் பார்ப்பதே தவறா இருக்கும், அவன் செய்த பாவத்துக்கு அனுபவிக்கான், இவெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான், இப்படி ஒரு பார்வை இருந்தா மனதுருக்கம் வராது நமக்குள்ள. ஜனங்களை சரியான முறையில் இயேசு பார்க்கிற விதமாக பார்க்கணும். அவர்கள் மேல் மனதுருகினார். இன்றைக்கு நமக்கு ஒரு மனதுருக்கத்தை கர்த்தர் கொடுக்கணும். மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, அந்த மனதுருக்கத்தை நீ கொடுங்கப்பா. மனதுருக்கம் வரணும்னா ஜனங்கள் மேலே சரியான பார்வை இருக்கணும், அவர்களை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளணும். அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை ஸ்வஸ்தமாக்கினார். லூக்கால பார்க்கும்போது 9:11 ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருக்கிறவர்களை சொஸ்தப்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தான் பேசுகிறார். மனதுருக்கம் மாத்திரம் அல்ல, அடுத்ததாக அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். நம்ம வந்து சில நேரம் சரியாக பார்ப்போம், ஐயோ தேசத்தில் ஜனங்கள் இப்படி வாழ்கிறாங்களே, ஒரு கூட்டம் விதி என்று சொல்லி அவங்க மனம் போல் வாழ்கிறாங்க, இன்னொரு கூட்டம் யாராவது சொன்னால் அதை நம்பிடுவாங்க, அவர்களாக யோசிக்க மாட்டாங்க, சரியானவைகளை தீர்மானிக்கிற அந்த பலன் அவங்களுக்கு கிடையாது, யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்பிடுவாங்க, நண்பர்கள் சொன்னால் நம்புவாங்க, சொந்தக்காரங்க சொன்னால் நம்பிடுவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க, அதை செய்வாங்க. பெரிய ஆபத்தில் ஜனங்கள் சிக்கியிருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தை பார்த்தா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அவன் எதை நினைக்கிறானோ அதான் செய்வான். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு சரின்னு பட்டா செய்வான், தவறுன்னு பட்டா அதை செய்ய மாட்டான். மனசாட்சி கெட்டு போய் இருக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில எது சரி எது தவறு என்பது அவனால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இருதயம் இருளடைந்து போய் இருக்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி சரி தவறு என்பதை தீர்மானிக்க முடியும்? இப்படி உலகம் இன்னைக்கு போய்கொண்டே இருக்கிறது. ஒரு மனுஷனை ஏமாத்துவது அவனுக்கு சரியாப்பட்ட அவன் ஏமாத்திடுறான். சிலருக்கு வந்து இன்னொரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறது, தவறென்று தெரிந்தாலும் அதை செய்வாங்க, தவறுன்னு தெரியுது ஆனால் அதைத்தான் செய்வான். சிலருக்கு செய்கிற தவறு சரியாக தெரியும், அதை செய்வாங்க. மனசும் மாம்சமும் விரும்பினபடி 3வது கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தில் 2 வகை இருக்கு. செய்கிற தவறை சரியாக பார்த்து செய்கிற கூட்டம் ஒன்று, இன்னொன்று தவறென்று தெரிந்தே அதை துணிகரமாக செய்கிற கூட்டம். உலகம் இப்படி போய்கொண்டே இருக்கிறது. ஒன்று விதி செய்கிறதையா, விதியை யார் மாற்ற முடியும்? கடவுள் என்ன தலையில் எழுதியிருக்கிறாரோ அதான் தலைவிதி போல் நடக்குதுன்னு சொல்லி அவர்கள் இஷ்டத்துக்கு மனம் போல வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஒன்றும் வாழ்க்கையில் லட்சியமும் கிடையாது, குறிக்கோள் ஒன்றும் கிடையாது. ஏதோ வாழ்ந்தோம் ஐயா, கொஞ்ச நாள் நல்லா சாப்பிட்டு உலகத்தை அனுபவித்து போய் சேருவோன்ட்டு இருப்பாங்க. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்காது. மரணத்திற்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை யோசிக்கவே மாட்டாங்க. 2வது கூட்டம் யார் சொன்னாலும் நம்புகிற கூட்டம். அவங்களாம் ஒன்றை யோசிக்கிற அந்த சக்தி இல்லை. யாராவது வந்து என்னத்தையா சொல்லிட்டா உடனே நம்பி அதை செய்வாங்க, பெரிய பாதிப்பு வருகிறது. 3வது கூட்டம் தங்களுக்கு எது அவர்களாக யோசித்து அவங்களுக்கு சரின்னு படுற காரியத்தை செய்வாங்க. அந்த 3வது கூட்டத்தில் 2 பிரிவு இருக்கு, தவறுகளை சரி என்று பார்த்து செய்கிற கூட்டம், 2வது தவறென்று தெரிந்தே துணிகரமாக செய்கிற ஒரு கூட்டம்.
இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவின் பார்வையாக இருக்கணும். அவர் பார்க்கிற விதமாக நாம் பார்க்கும்போது மனதுருக்கம் வரும். சில நேரம் நம்ம மனதுருக்கத்தோட ஜபம் பண்ணிட்டு போயிடுவோம். அடுத்தது ஒரு காரியம் இருக்கு, உபதேசிக்க தொடங்கினார். எத்தனை பேருக்கு இயேசுவ கிறிஸ்துவ குறித்து இன்னைக்கு அறிவிக்கிறோம்? ஒரு நாளைக்கு ஒருவருக்காக இயேசுவ குறித்து நான் சொல்வேன் தீர்மானம் எடுத்துருப்போம். இந்த காலகட்டத்தில் எத்தனை பேருக்கு இயேசுவ குறித்து சொல்லியிருக்கிறோம்? ஜனங்கள் வியாதியினால் கொள்ளை நோயினால் பாதிக்கப்படுறாங்க. இயேசு நம்முடைய தேசத்திற்கு தேவை, இயேசு இந்திய தேசத்திற்கு தேவை, இயேசு தமிழ்நாட்டிற்கு தேவை, இயேசு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு தேவை, இயேசு நாம் நம்முடைய சபை இருக்கிற வண்ணார்பேட்டைக்கு தேவை, உலகம் முழுவதற்கும் இயேசு தேவை. அவருடைய வசனங்களை உபதேசிக்கணும். இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உலகத்திற்கு காட்ட வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். மனதுருகி ஜெபத்தோடு நிறுத்தி விடாதபடிக்கு ஜனங்களுக்கு இயேசு உபதேசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார், பரலோக காரியங்களை பேசினார். பூமிக்குரியவைகளை குறித்து இயேசு பேச வரல, ஏன்னா பூமி அழிந்து போக போகிறது. பரலோகத்திற்குரியதை ஒருவன் தேடும்போது பூலோகத்தில் அவன் வாழுகிறதற்கு தேவையான காரியங்களை இயேசு தருகிறார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசுவை தேடும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாய் கிடக்கிறது, அவன் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. உபதேசம் பண்ணணும் ஜனங்களுக்கு. ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அது நம்முடைய நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, உபதேசிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களை பொறுத்தது. நாம் யாரையும் வற்புறுத்தலை. இயேசு பார்த்தபடி பார்த்து அவர்களை நடத்துவதற்கு ஒருத்தரும் இல்லை, அவர்களை வழி நடத்துவதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை நாம் உணர்ந்து மனதுருக்கம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. அந்த மனதுருக்கத்தோட நாம் உபதேசம் பண்ணுவோமானால் அந்த உபதேசத்தை கேட்டு ஜனங்கள் நிச்சயம் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். வெறும் உபதேசம் ஜனங்களை அவங்க இருதயத்தை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பாது. மனதுருக்கத்தோட உபதேசம் பண்ணணும். அதே நேரத்தில் நம்முடைய பார்வை சரியாக இருக்கணும். நம்மிடத்தில் வருகிறவங்க யார் என்ன தேவையோடு வர்றாங்க என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். களங்கமில்லாத பார்வை, இயேசு கிறிஸ்துவ போல இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற அந்த கிருபை. மனுஷன் முகத்தை பார்ப்பான், இயேசு இருதயத்தை பார்க்கிறார். நம்மிடத்தில் வர்றவங்க என்ன நோக்கத்துக்காக வர்றாங்க அதை அறிந்து கொள்ளணும். ஜனங்கள் ரட்சிப்பை பெறணும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து பார்த்தபடி பார்த்து மனதுருக்கத்தோடு ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களை உபதேசிப்போம். இரட்சகராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது ஒரு பெருங்கூட்டத்தை, சிதறிப்போன கூட்டத்தை, உலகத்தால் கரைபட்டிருக்கிற கூட்டத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து இரட்சிப்புக்குள் நடத்தி அவர் வருகையில் நாம் அவரை சந்திக்கும் போது அந்த ஆத்துமாக்களும் நம்மோடு கூட இயேசுவை சந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலை தியானத்தில் உம்முடைய வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியாண்டிய வல்லமை பூரணமாக இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து பார்த்தது போல நாங்கள் ஜனங்களை பார்க்க மனதுருக்கத்தோடு உபதேசிக்க அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தம் ஆக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.